வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மரணமாஸ் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லெவலில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ நானும் என் ஃப்ரெண்டும் ஒட்டுக்காக தான் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்னை விட அதிகமாக லெவல் போயிட்டான் ப்ரோ, எப்படி ப்ரோ நானும் எப்படி ப்ரோ ஈஸியாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூடயே ப்ளே பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை விட லெவல் அதிகமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம மான்ஸ்டர் கேமிங் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வச்சுருக்காரு. என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் கோட் டோர்னமெண்ட் தான். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா, ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 900 ரூபா கொடுத்துருவாங்க. செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கொடுத்துருவாங்க. தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுப்பாங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நான் கமெண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட லிங்க்கை பின் பண்ணி விட்ருக்கேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட டோர்னமெண்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும், எப்படி அந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு வேணும், நீங்கள் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ மேட்ருக்குள்ளே வந்துடலாம். மேட்ருனா வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட லெவலப் பண்ணுற மேட்ருக்குள்ளே வந்துடலாம், ஓகேங்களா? ஓகே, லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணணுன்றது எங்களுக்கும் தெரியுண்டா, லெவல் எப்படி, வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. என்ன சொல்லணும்னா இப்போ வந்து ஏன் லெவல் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடுன்னு சொல்லி கிளாஸ் கோட் பக்கமே போயிடும். ஸோ கிளாஸ் கோட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மீறி போனால் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் தான் வரும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு மொத்தமாக 7 ரவுண்டு தான் விளையாடுவோம். 7 ரவுண்டில் 4 ரவுண்டு யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா வின்னராக அறிவிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து ரூம் மேட்ச் விளையாண்டோம்னா தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் இழுக்கும், ஏன்னா அதில் 13 ரவுண்டு இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதே நார்மலாக கிளாஸ் கோட் ரேங்க்லாம் விளையாண்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மேட்சை முடிச்சு விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி விளையாடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே பாருங்களேன், ஒருத்தன் எப்படி பாம்பு மாதிரி படுத்துட்டு இருக்கான், யாருக்குமே தெரியாத மாதிரி ஊர்ந்துட்டு தெரிஞ்சுட்டு கிடக்கிறான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்துச்சு நான் விளையாடும் போது. ஓகே, எதில் விட்டேன்னு வேறு தெரியலையே. லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரேங்க்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணணும் அதிகமாக. ஃபுல் மேப் இருக்கு இல்லையா, ஸோ ஃபுல் மேப் மேட்ச் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளே பண்ணணும். அதுவும் என்ன, சோலோ ப்ளே பண்ணுறதா, டியோ ப்ளே பண்ணுறதா, இல்லை ஸ்குவாட் ப்ளே பண்ணுறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டியோ அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க, ஸ்குவாட் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளே பண்ண பாருங்கள். ஏன் ஸ்குவாட் ப்ளே பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் நிறைய பிளேயரோட ஐடியாலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட வேர்ல்டு டாப் 5 ஹையஸ்ட் லெவல் பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன், ஓகேங்களா? அவங்களதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட் தான் அதிகமாக விளையாண்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்குவாட் அதிகமாக விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேங்க்டு மேட்ச் தான் அதிகமாக விளையாடணும், கிளாசிக் மேட்ச் அதெல்லாம் விளையாடுறீங்க, ரேங்க் மேட்ச் போடுங்க. ரேங்க் மேட்ச் போட்டு ஸ்குவாட் போட்டு அதிகமாக சர்வே பண்ணி நல்லா விளையாடுங்க. ஸோ நீங்கள் அப்படி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கு வந்து ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் கூட விளையாண்டுட்டு அந்த ஃபுல் மேப்பில் பார்த்தீங்கன்னா விளையாடுறக்கே முடியறதில்லை, எனக்கு கூட அந்த விளையாட முடியறதில்லை, ஏன்னா ஸ்கோப்லாம் போட்டு அது ஸ்கோப் போடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து இப்போ கிளாஸ் கூடவே தான் அதிகமாக விளையாண்டுருக்கீங்க. ஸோ கிளாஸ் கூட விளையாண்டுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த ரேங்க்டு விளையாடும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்கோப் போட்டு அடிக்க முடியறதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிளாஸ் கூட அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா, கிளாஸ் கூட விளையாண்டு ஃபுல் மேப் விளையாடும்போது கஷ்டமாக யாருக்காவது இருந்திருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஒரு அட்டி போடுவோம் பாருங்கள், வேறு லெவலாக வெறித்தனமாக விழுந்துச்சு பார்த்திங்களா, ஒரு 1 டேப். ஓகே, லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி தான், நீங்கள் வந்து ஸ்குவாட் மேட்ச் அதிகமாக ப்ளே பண்ணாலே போதும், ஈஸியாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் மேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்குவாட் ப்ளே பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறது, கிராண்ட் மாஸ்டர் போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேப் அதிகமாக விளையாண்டு பழகுங்க, ஃபுல் மேப் விளையாண்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டோர்னமெண்ட்லலாம் போய் ஈஸியாக வின் பண்ணலாம். ஏன்னா இப்படி நீங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி ஃபுல் மேப் வச்சு விளையாடும்போது நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே இறங்கினா இந்த மாதிரி ஆடலாம், அங்கே இறங்கினா அந்த மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளேவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.
இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பெருசாக ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஸ்குவாட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளே பண்ணணும். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிங்கன்னா தான் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 45வது லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கம்மியான லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக இல்லை ப்ரோ, நான் 60வது லெவல் இருக்கேன், 55வது லெவலில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் போலேயே விளையாடுங்க. ஏன்னா இந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து விடிய விடிய விளையாடணும் அப்படின்னு நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கஷ்டப்படுத்திக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்குவாட் மேட்ச் மட்டும் அதிகமாக போட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கிளாஸ் கோட் அதிகமாக ப்ளே பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கிளாஸ் கோட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் மேப் தான் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கஸ்டமாக போயிடும். ஏன்னா கிளாஸ் கோடில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் க்ளோவால் அது இதுன்னு கொடுத்துருப்பானுங்க. நம்ம புசு புசுன்னு போட்டு அப்படி இப்படின்னு ஆடிட்டு வரப்போம். இதே ஃபுல் மேப் வரும்போது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் க்ளோவால்லாம் இருக்காது. ஸோ பிளான் பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். கிளாஸ் கோட்னா நீ அப்படி வாடா நான் இப்படி வரேனான்னு சொல்லி சுற்றி போய் அடிப்போம். ஆனால் இதில் அப்படி விளையாட முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மேப் விளையாண்டு பழகுங்க. வாய் வர ரொம்ப வளருது. அந்த மாஸ்டர் கேமிங்கோட இது கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ டோர்னமெண்ட்டு, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கிறீங்க, இந்த டோர்னமெண்ட்லேருந்தே உங்களோட திறமையை ஆரம்பிச்சுக்கோங்க, ஓகே? இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ரேங்க்டு மேட்ச் தான், ஓகேங்களா? சரி, வேறு லெவலில் போயிட்டுருந்துச்சு ரேங்க்டு மேட்ச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 tap போட்டிருக்கேன். ஸோ இந்த 1 tap உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளூக்லலாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தோம் தெரியுமா? ஸோ இந்த உட்பிக்கரை வச்சு 1 tap அடித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாட்டி நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இதில் இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. இந்த மேட்சை மட்டும் நம்ம முடிச்சு விட்றலாம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். இவனுக்கு ஒரு அடி போடலாம், மண்டிலே போடலாம், நில்லுங்க. ஸோ வரான் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டான், ஆனால் படலை. இப்போ பாருங்கள் ஒரு அடி, ஓகேவா? ஓகே, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட் விழுந்துருச்சு. அங்கே ஒருத்தர் வரான், அவனுக்கு அடிக்கிறான், ஆனால் அடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக விழுகலை. சரி, நம்மக்கிட்ட 32 க்ளோவால் இருந்துச்சு, இப்போ சாரி 31 க்ளோவால் இருந்துச்சு, இப்போ 30 க்ளோவால் இருக்குது. ஒரு அடி போட்டு 2 அடி போட்டேன். ஸோ 1 tap அடிக்கலாம்னு நினச்சேன், பட் 1 tap சிக்கலை இவனுக்கு, ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஆல். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பை பாய்.